அடுத்ததாக இப்போ நம்ம சம்மந்தப்பட்ட அறிவிப்புகளை வந்துடுவோம். அதாவது நம்ம என்டிஎஃப் சார்பாக பல ஊர்களில் இப்போ ஜும்மாக்கள் வந்து அதிகமாகிக்கிட்டே வருது. அதிகமாகுதுன்னு சொன்னால் அவங்களுக்கு தாயிகள் நமக்கு அனுப்ப முடியலை. நமக்கு ஒரு 10-20 தாயிகள் வந்து பற்றாக்குறையில் இருக்கிறாங்க. அதனால் வந்து ரொம்ப சிரமமாக இருக்கிறது. அதனாலேயே சில இடங்களில் வந்து ஜும்மாக்கள் ஆரம்பிக்காமல் தாயிகள் இல்லாதனால கொஞ்சம் நிறுத்தி வைங்க என்று சொல்லக்கூடிய நிலைமையெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் வந்து தாயிகளுக்குன்னு சொல்லி ஒரு 10 நாள் பயிற்சி வைத்திருக்கிறோம். தாயிகள்னு சொன்னால் ஏற்கனவே பேசிக்கிட்டு போய்கிட்டு ஜும்மா தாயாக இருக்கிறாங்களா, அவங்களுக்கு இல்லை, அவர்கள் அந்த தவாவில் இருக்கிறாங்க. யார் வந்து ஆர்வம் இருக்கும், அதே நேரத்தில் இந்த மாதிரி பேச தெரியாது, பேச நம்மளும் பேசினா நல்லா இருக்குமே விரும்பக்கூடியவங்க இருப்பாங்க ஒவ்வொரு பகுதியிலையும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து அந்த அக்டோபர் மாதம் 20-30 வரைக்கும் 10 நாள், அடுத்த மாதம் 20-30 வரைக்கும் 10 நாட்கள் அவங்க இங்கே தலைமைக்கு வந்துடணும். 10 நாளைக்கு அவங்களுக்கு தங்குற இடம் உணவுலாம் கொடுத்துருவோம். அந்த தாய் பயிற்சிக்கு வர்றதுனால அவங்களுடைய போக்குவரத்து செலவும் கொடுக்கணும்ல, போக வர இப்போ வர்றதுக்கும் போகிறதுக்குமான செலவை நம்ம கொடுத்துருவோம். அந்த 10 நாட்களும் அவர்களுக்கு பேசுவதற்குரிய தலைப்புகளை கொடுத்து அவங்கள பேச விட்டு பயிற்சி கொடுத்து ஜும்மா பயான் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆராய்ச்சியாளர் கேள்வி அந்த மாதிரி விஷயங்களுக்கு 10 நாளில் தயாரிக்க முடியாது. ஆனால் சரியான செய்திகளை சரியான முறையில் எடுத்து சொல்கிற அந்த விதங்களையும் அந்த பேசக்கூடிய முறைகளையும் நம்ம என்ன செய்வோம், அவங்களுக்கு 10 நாள் பயிற்சி கொடுப்பதற்காக முடிவு எடுத்திருக்கிறோம். இந்த பயிற்சிக்கு வரக்கூடிய அக்டோபர் வந்து 20-30 வரைக்கும் அந்த பயிற்சி நடக்க இருக்கிறது. அதில் தொடர்ந்து விரும்பக்கூடிய சகோதரர்கள் வந்து கமருதீன் துணை செயலாளர் கமருதீனுக்கு வந்து இந்த நம்பர் சொல்கிறோம், 701-09-94-520. இந்த நம்பருக்கு என்ன செய்யுங்க, 701-09-94-520 இந்த காட்டியிருக்கிறாங்க டிஸ்பிளேயில். இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி நாங்கள் அந்த 20-ஆம் தேதி வர்றோம் என்று உறுதிப்படுத்திக்கிட்டீங்க என்று சொன்னால் அதுக்குரிய எல்லா ஏற்பாடுகளும் நம்ம தலைமையில் என்ன செய்வோம், இன்ஷால்லா இப்போ நம்மளே உட்கா நாமளே நேரடியாக 10 நாள் இந்த நேரத்தை ஒதுக்கி அவங்களுக்குரிய பயிற்சி கொடுப்போம். சரியா, இது தேவையாக இருக்குது. 10-20 பேர் இது கிடைச்சா தான் நம்ம அந்த தாவாவில் கொண்டு போக முடியும். மேற்கொண்டு வந்தாலும் 50 பேர் வந்தாலும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்குரிய ஏற்பாடு நம்ம செய்வோம் இன்ஷால்லா.